இந்த லாஸ்ட் கடைசி என்ன பண்ணீங்க? பார்ட்னர் வந்து அப்படியே உல்டா பார்ட்னருங்க. அது உல்டானா எப்படிமா? இது கண்ணா அப்படின்னாக்கா நன்காவா? கண்ணா கண்ணானா நாக்கா. அந்த கா ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஹெல்டர் வந்து லாஸ்ட்ல போவோம். எப்படி இது எழுதி வச்சு பண்ணீங்களா? ஆ எழுதி வச்சு பண்ணீங்களா இல்ல அப்படியே பண்ணீங்களா? அப்படியே வரும் எனக்கு. இந்த நிகழ்ச்சி கனா டிவி ரொம்ப சூப்பரா வழங்கிச்சு. கனா டிவி இது உங்களுக்காக, எங்களின் கனவு. பிளே ஸ்டோர்லயும் நம்ம ஆப் இருக்குப்பா, போயிட்டு பார்த்து இன்ஸ்டால் பண்ணீங்க. அப்படியே யூடியூப் சேனல் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே திருப்தியா இருக்கும், நைட்டு நிம்மதியா தூக்கம் வரும். ரெடி 1 2 3 ரா 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 ரா. ரொம்ப சூப்பரா சூப்பரா பண்ணீங்கப்பா. நான் பொற்கொடியாள் வலதால இருந்து கால் பண்றேன். பொற்கொடியாள் வலதால இருந்து கால் பண்ணீங்க. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு வந்து என்ன சொல்ல போறீங்க, என்ன பாட்டு பாட போறீங்க இன்னைக்கு? இன்னைக்கு கூட பழைய பாட்டு தான். பழைய பாட்டு தான் பாடுங்க, ஆனா டிவி வாலியூம் கம்மி பண்ணிடுங்கம்மா. பின்னாடி இருக்கவங்க கேக்குறாங்கன்னா நீங்க கொஞ்சம் வெளிய வந்துருங்க. கம்மி பண்ணிட்டீங்களா? ரெடியா? ரெடி ஆயிட்டீங்களா? தயாரா? ரெடி ரெடி. நான் இங்க நேரிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்தறேன். அம்மா எல்லாம் அப்படியே அப்படியே அமைதியா இருங்க. ஒரு பழைய அருமையான ஒரு பாட்டு கேட்க போறோம். எல்லாம் அவங்க பாட்டு டிவி வைக்கலனா கவனிங்க. ஓகே ரெடிமா, பாடலாம். கண்ணா கருமை நிற கண்ணா, உன்னை காணாத கண் இல்லையே. கண்ணா கருமை நிற கண்ணா, உன்னை காணாத கண் கண்டு விரும்பாரில்லை, என்னை கண்டாலும் பொறுப்பாரில்லை. கண்ணா கருமை நிற கண்ணா, உன்னை காணாத கண் இல்லையே. மனம் பார்க்க மறுப்போர் முன் படைத்தாய் கண்ணா, நிறம் பார்த்து வெறுப்போர் முன் கொடுத்தாய் கண்ணா. மனம் பார்க்க மறுப்போர் முன் படைத்தாய் கண்ணா, நிறம் பார்த்து வெறுப்போர் முன் கொடுத்தாய் கண்ணா. இனம் பார்த்த என்னை சேர்க்க மறந்தாய் கண்ணா, இனம் பார்த்த என்னை சேர்க்க மறந்தாய் கண்ணா. நல்ல இடம் பார்த்து சிலையாக அமர்ந்தாய் கண்ணா. கண்ணா கருமை நிற கண்ணா, உன்னை காணாத கண் இல்லையே. உன்னை மறுப்பாரில்லை, கண்டு வெறுப்பாரில்லை, என்னை கண்டாலும் பொறுப்பாரில்லை. பொன்னான மனம் ஒன்று தந்தாய் கண்ணா, அதில் பூ போல நினை ஒன்றை வைத்தாய் கண்ணா. பொன்னான மனம் ஒன்று தந்தாய் கண்ணா, அதில் பூ போல நினை ஒன்றை வைத்தாய் கண்ணா. கண் பார்க்க முடியாமல் மறைத்தாய் கண்ணா, கண் பார்க்க முடியாமல் மறைத்தாய் கண்ணா. எந்த கடன் தீர்க்க என்னை நீ படைத்தாய் கண்ணா. கண்ணா கருமை நிற கண்ணா, உன்னை காணாத கண் இல்லையே. உன்னை மறுப்பாரில்லை, கண்டு வெறுப்பாரில்லை, என்னை கண்டாலும் பொறுப்பாரில்லை. ருமைக்காரணி நாக்கா, நெய்வுநாத காயங்கலையே, நெய்வூறு பர்மாலையே, இந்து கருப்பர் வேலையே, நெய்யென்றாலும் கருப்பர் போலையே. நாக்கா ருமைக்காரணி நாக்கா, நெய்வுநாத காயங்கலையே, நெய்வூறு பர்மாலையே, இந்து கருப்பர் வேலையே, நெய் என்றாலும் கருப்பர் போலையே. நம்மார்க்கு பருப்பொருண்
நம்மித்து பருப்பொருமல் உண்டு தைக்கோனக்கா நம்மித்து பலையைக்க சிறந்தை மானக்க லனடம்மித்து பலையகேசி மர்ந்தை நாக்கா ரூமை கரணி நாக்கா வருதுங்களா திருத்தி பூசைய தூவி சீப்பு சீப்பு செய்யனதையா மண்மறை பிள்ளி சொல்லி சொல்லானதையா பருளானதையா திப்போ செவி லிகமட்டுமோ திருத்தி பூசைய தூவி சீப்பு சீப்பு வீசியானதே மன்மறை பெள்ளி சொல்லி சொல்லானதையா பருளானதையா பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சி வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே ஆளானதே ரொம்ப நாளானதே மலையிலம் காற்று சொல்லிருக்கு தாலி செய்ய நேற்று சொல்லிருக்கு இது சாயங்காலமா மடி சாயும் காலமா முல்லை போடு மெல்ல பாய் போடு அடுவாடு காத்து சூடு ஏத்துது பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சி வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே ஆளானதே ரொம்ப நாளானதே ஆற்றுக்குள்ள நேத்து ஒன்னு நினைச்சே மஞ்சளிடும் போது முத்து கொளிச்சே கொஞ்சம் நெருங்கி பார்க்கவா இல்ல முதுகு தீக்கவா அது கூடாது இது தாங்காது சின்ன காம்புதானே பூவ தாங்குது பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சி வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமன் பேரு சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே ஆளானதே ரொம்ப நாளானதே சூப்பர் ரொம்ப சூப்பரா பண்ணீங்க நேயர்களுக்கெல்லாம் வந்து அப்படியே கெஞ்சி கெஞ்சி கேட்போம் ஒரு பாட்டு பாருங்க பாட்டு பாருங்க சொல்லிட்டு நீங்களே பார்த்தீங்கன்னா வாண்டடா ரொம்ப சூப்பரா ரொம்ப அருமையா பாட்டு பாடியிருக்கீங்க நம்ம இது சின்னதா ஒரு டாபிக் உங்ககிட்ட கேக்குறீங்களா இந்த ஆடி ஆஃபர் மார்ச் கிளியரன்ஸ் இயர் எண்ட் சேல் எல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அது நம்பி அதெல்லாம் வாங்கலாங்களா இல்ல வந்து நார்மலா போற ஆஃபர் தானா அது எந்த எதை பத்தி வேணா சொல்லுங்க இப்போ ஒரு பொருளினுடைய விலை வந்து ஒரு 500 னு வெச்சுக்கங்க இப்போ வந்துட்டு 250 இன்ட்டு சொல்லிட்டு இன்னொரு 250 க்கு ஆஃபர் டேக் பை 1 டேக் 1 வாங்க ஓகே பட் அந்த 500 ரூபீஸ் உங்களுக்கு கெச்சிடும் ஓகே ஓகே அது மாதிரி அதாவது விலைய கூட்டி இத அந்த 500 அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க இன்னொரு பொருளை கொடுத்து பட் செகண்டா வாங்குற பொருள் அவ்வளவு நல்லா இருக்காது ஓகே ஓகே கொஞ்சம் அந்த தரத்துல கம்மியா இருக்குங்க ஓகே இத தான் வந்து ஆஃபர் ஆஃபர்னு போடுறாங்க ஓகே அந்த ஆஃபர் வந்து அப்ப உங்களுக்கு நம்பிக்கை இல்ல ஆஃபர்லாம் போறது பத்தினா வந்து ரேட் வந்து அதே மாதிரி தான் இருக்கும் சும்மா அப்படி போடுறாங்க பை 1 கெட் 1ன்ற மாதிரி போடுறாங்க அப்படி சொல்றீங்களா
அதனால தான் வந்து அதுல அவ்வளவா இது இல்ல இன்ட்ரஸ்ட் இல்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல என்னங்க உங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை இல்ல அந்த ஆஃபர்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து கரெக்ட்டா இல்ல ஆமா ஆமாங்க ஓகேமா ரொம்ப சூப்பரா சொன்னீங்க நீங்க சொல்லுங்க நீங்க அந்த பாடல்லாம் வந்து நீங்க போன்ல பாடுறது வந்து கொஞ்சம் அந்த கீச்சு கீச்சுனு கேக்குது நம்ம ஸ்ட்ரைட்டா கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணோம்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் நீங்க ஃப்ரீயா இருக்கப்ப சொல்லுங்க நம்ம ஷூட் பண்ணி டிவில போடலாம் சரிங்களா ஓகே ஓகே ஓகேமா பை 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 குறிப்பா பாத்தீங்கன்னா இது மாதிரியான ஏரண்டு செயலு ஆடி தள்ளுபடி மார்ச் தள்ளுபடி இது மாதிரிலாம் போறதுக்கு காரணம் அப்படி என்ன பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு அடுத்த வருஷம் அதாவது பாத்தீங்கன்னா மார்ச்சுக்கு அப்புறம் வந்து அடுத்த வருஷத்துக்கான புது பொருட்களை வந்து உள்ள வைக்கணும் பழைய பொருட்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காகவும் பிளஸ் வந்து அந்த டைம்ல வந்து பழைய பொருளும் விற்கணும் அப்படின்றது ஐடியா கிடையாது நிறைய வெரைட்டிஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்திருக்கும் அந்த ஐட்டத்தை கலந்து பழைய பொருட்கள்லாம் ரொம்ப பழசுலாம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில கடைகள் மட்டும் துணி கடை மட்டும் இல்லை எல்லா கடைகளையும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து டேட் பார்த்து தான் வாங்குறாங்க சப்போஸ் டேட் எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி இருக்கு இல்லை வந்து வந்து ரொம்ப பழசாகிற மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா ரீப்ளேஸ்மெண்ட் அவங்களுக்கு திரும்பி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு பழைய பொருளை வந்து ஒரு கடைக்காரங்க வித்தாங்க அப்படின்னாக்கா ஆடி ஆஃபர்லயோ இல்லை மார்ச் ஆஃபர்லயோ ஒரு பழைய பொருள் விற்கிறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா அந்த பொருள் வாங்கிட்டு வரோம்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து பொருள் நல்லா இல்லைனா அந்த கடைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கடைக்காருக்கு நல்லாவே தெரியும் அதனால வந்து இந்த ஆடி ஆஃபர் போட்டு மார்ச் ஆஃபர்லாம் போட்டு வந்து கஸ்டமர் கிட்ட பேரு கெடுத்துக்கணும்னு சொல்லிட்டு என்ன அது ஒரு அது மாதிரியான எண்ணம் வந்து கடைக்காரங்களுக்கு இருக்காது ஓகேங்களா அந்த டைம்ல மக்களை வந்து நிறைய பேரை உள்ள வர வைக்கணும் மார்ச் மாசம் எதுக்கு ஆஃபர் போறாங்கன்னா மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பசங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க பசங்களுக்கான யூனிஃபார்ம் எடுப்பாங்க பசங்களுக்கு தேவையான பொருட்கள் எடுப்பாங்க அதுக்காகவும் ஆடி மாசம் எதுக்கு போறாங்க பார்த்தீங்கன்னா ஆடி மாசம் நிறைய திருவிழாக்கள் நடக்கும் நிறைய திருமணங்கள் நடக்கும் திருமணங்களுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கும் அப்படின்றதுனால அது மாதிரியான ஆஃபர்லாம் போட்டோம்னா மக்கள் வந்து ஒரு பொருள் கொடுத்து காசு கொடுத்து 500 ரூபாய் கொடுத்து ஒரு புடவை வாங்கக்கூடிய ஒரு மக்கள் பார்த்தீங்கன்னா 1/2 ஆஃபர் போட்டு 500 ரூபாய்க்கே பார்த்தீங்கன்னா 3 புடவைலாம் கொடுக்குறாங்க இந்த ஆஃபர் எதுக்காக முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மக்களை வந்து கவரணும் மக்கள் வந்து நிறைய பொருள் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் சில பேருடைய கருத்து அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைம்லாம் வந்து பழைய பொருட்களை வந்து மக்கள்கிட்ட கொடுத்துருவாங்க பழைய பொருள் தான் வந்து மக்கள் தலையில் கட்டிடுவாங்க தான் சொல்கிறாங்க அது மாதிரி ஒரு சில கடைக்காரங்க பண்ணாலும் அந்த ஆஃபரை நம்ம ஒரு தடவை பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம அந்த கடைக்கு போக மாட்டோம் சொல்லிட்டு கடைக்காரங்க நல்லாவே தெரியும் அதனால ஆடி ஆஃபரோ மார்ச் ஆஃபரோ இல்லை ஏரண்டு தள்ளுபடியோ போடும்போது மேக்சிமம் வந்து கஸ்டமருங்களுக்கு திருப்தி அடைகிற வரையில் தான் கொடுப்பாங்க சப்போஸ் நீங்கள் 500 ரூபாய் போடவே 100 ரூபாய்க்கு வாங்குறீங்கனாக்கா ஆல்ரெடி அங்கே மென்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க சிறு குறைபாடுகள் உள்ள பொருட்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சேலையாக இருந்தாலும் சரி இல்லை சட்டாக இருந்தாலும் சரி பரவாயில்ல சின்ன மடிப்பில் லைட்டாக வந்து கிழிஞ்சிருக்கும் இல்லை ஒரு 2-3 பட்டன் அறந்துருக்கும் அது மாதிரியான சின்ன குறைபாடுகள் உள்ள சேலைகள் சின்ன குறைபாடு உள்ள துணிகள் சொல்லிட்டு மென்ஷனே பண்ணியிருப்பாங்க அதனால வந்து துணி தரம் இல்லாமல் இருக்கும் இல்லை வந்து துணி வந்து ரொம்ப பழசாக இருக்கும் அப்படிலாம் எண்ணம் கிடையாது சின்ன குறைபாடு உள்ள சேலைகள்லாம் அவங்க ரிட்டர்ன் அனுப்ப மாட்டாங்க அங்கே கொள்முதல் பண்ணுற கம்பெனியில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பொருளை வந்து நீங்க இந்த ரேட் சேல்ஸ் பண்ணிடுங்க நான் உங்களுக்கு ஈக்குவல் பண்ணி தரேன் அப்படி சொல்வாங்க அந்த ஒரு காரணத்தால பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆடி ஆஃபர் மார்ச் எண்ட் ஆஃபர் அது மட்டும் இல்லாம வந்து இயர் எண்ட் ஆஃபர் இதெல்லாம் போடுறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இதனால தான் கண்டிப்பா மார்ச் ஆஃபர் ஆடி ஆஃபர் எல்லாம் நீங்க பொருட்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பணம் சேவ் ஆகும் நிறைய பொருட்களும் வாங்குறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஓகேங்களா ஓகே இன்னைக்கு சூப்பரா போச்சு நிகழ்ச்சி மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுது உங்கள் அருளரசன்